ஹலோ கைஸ், கோனிச்சிவா. இன்னைக்கு வீடியோவில் ஜப்பானுக்கு வந்த புதுசில் நான் பண்ண ஒரு சில மடத்தனமான மிஸ்டேக்ஸ் அண்ட் ஒரு சில எம்பாரசிங்கான இன்சிடென்ட்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண போகிறது வந்து டாய்லெட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா டாய்லெட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, ஜப்பானுக்கு வர ஃபாரினர்ஸ்க்கு கண்டிப்பாக பிகினிங்கில் இந்த டாய்லெட் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஜாப்பனீஸில் தான் இருக்கும், எங்கேயுமே வந்து இங்கிலீஷ் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரான பிளேசஸில் தான் இங்கிலீஷில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டாய்லெட்ஸ் வந்து ஹைடெக்கான டாய்லெட்ஸ். நமக்கு தெரிஞ்ச டாய்லெட்டெல்லாம் போனோமா, வேலையை முடித்தோமா, ஃப்ளஷ் பண்ணோமா வந்தோமானு தான். பட் இங்கே அந்த ஃப்ளஷ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே தான் வந்து பிரச்சனையே இருக்குது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ஜப்பானுக்கு வந்ததுக்கப்புறம், ஹனிடா ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். ஸோ டாய்லெட்டில் என்னோட பிஸ்னஸை முடித்ததுக்கப்புறம் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் மாதிரி இருந்தது. அந்த பேனலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, எல்லாமே ஜாப்பனீஸில் எழுதியிருந்தது, சிம்பிள்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ எனக்கு வந்து இப்போ ஃப்ளஷ் பண்ணணும், ஆனால் எது ஃப்ளஷ் பட்டனுன்னு தெரியல. அங்கே தான் அதில் தான் ஏதோ ஒன்று ஃப்ளஷ் பட்டன் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பக்கம் வந்து ஐயோ மானம் போதே அப்படின்னு ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து எது ஃப்ளஷ் பட்டன் நான் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பட்டனில் வந்து ஒரு சிம்பிள் இருந்தது, அது என்னென்னா பம்மோட சிம்பிள் இருந்தது, ப்ளஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது. நான் முடிஞ்சால் இங்கே கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், வந்து அதுதான் ஃப்ளஷ் பட்டன் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை ப்ரெஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பைப் மாதிரி ஒன்று அந்த பவுல்லேருந்து வெளியே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுது. பட் அது வந்து ஃப்ளஷ் இல்லை, ஆக்சுவலி அது என்னன்னா பம்மை க்ளீன் பண்ணுறதுக்கான, வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. அதுக்கப்புறம் அது ஃப்ளஷ் இல்லைன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தேடி பார்த்தா ஹேண்டில் இருந்தது. ஸோ ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி நான் ஃப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே என்னென்னா நான் அத்தனை பட்டன்ஸை பார்த்ததும் இங்கே தான் வந்து ஃப்ளஷ் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஹேண்டில் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் என்னென்னா இந்த மாதிரி தான் டாய்லெட் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னும் இல்லை. ஒரு சில இடத்துல ஹேண்டில் இருக்கும், ஒரு சில இடத்துல ஹேண்டில் இருக்காது. அங்கே வந்து எப்படி இருக்கும்னா மேலே ஒரு குட்டி பேனல் இருக்கும், அதில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக ஃப்ளஷ் ஆகுறதுக்கு, இன்னொன்று ஸ்லோவாக ஃப்ளஷ் ஆகுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில ஃபன்னியான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அது என்னென்னா அந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நாய்ஸ் வந்து எம்பாரசிங்காக ஒரு சிலர் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் கேட்காமல் இருக்கிறதுக்காக மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, தெரியாமல் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா பைப்லேருந்து தண்ணி வந்ததுன்னு. அது எதுக்குன்னா அதுவுமே வந்து லேடிஸ்க்கு செப்பரேட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, ஜென்ஸ்க்கு வந்து பேக்கில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, அப்படியெல்லாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இதெல்லாம் சொல்கிறப்போ சந்தானம் ஒரு படத்தில் சொல்வார் இல்லையா, ஜப்பான்கார எதையோ கண்டுபிடிக்கிறான்னு, அதுதான் ஞாபகம் வருது. அண்ட் லிட்ரலி இட்ஸ் ட்ரூ. ஜப்பானில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் எப்படி வந்து ஃபேமஸோ, பார்க்குறதுக்காக நிறைய பேர் வராங்களோ, அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் டாய்லெட்டும் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அது. டாய்லெட் ரிலேட்டடாகவே எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. இதுதான் ரொம்ப எம்பாரசிங்கான இன்சிடெண்ட். அது என்னென்னா இதுவுமே புதுசில் தான், ஹாஸ்பிட்டலில். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். அங்கேயுமே வந்து நான் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நான் தேடுறேன். இங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்சதே ஹேண்டில் இல்லாமல் அந்த மேலே ஒரு பேனல் இருக்கும், அந்த ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல தான். ஒரு சில இடத்துல வந்து சென்சார் இருக்கும், நம்ம கை காட்டினா ஃப்ளஷ் ஆகிற மாதிரி. ஒரு சில இடத்துல நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த பேனல் இருந்தது, அது எனக்கு தெரியல. பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பட்டன் இருந்தது ரெட் கலரில், நான் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அது வந்து எமர்ஜென்சி பட்டன், அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ நான் ஃப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வெளியே இருந்து செக்யூரிட்டி வந்து அவர் வந்து கத்திட்டு இருக்காரு, கத்தல சும்மா ஜாப்பனீஸ்ல ஆரியோ ஓகே சம்திங் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ பாவம் அவரால் உள்ளேயும் வர முடியல, ஏன்னா லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ன்றதால. நான் சைலண்டா அப்படியே நான் வெளியே வந்துட்டு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. நல்லவேளை அங்கே யாருமே இல்லை, அந்த செக்யூரிட்டியை பார்த்து சாரி சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே சரத் நின்றுட்டு இருந்தார், அவர் வந்து நீ தானே அப்படின்னு சொன்னாரு. அப்பத்துலேருந்து நான் வந்து டாய்லெட்டுக்கு போகிறப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கவே மாட்டேன், ஏதாவது தெரியலன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிப்பேன்.
ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் இந்த டைம் வந்து சரத்துமே என் கூட இருந்தார். பட் அவருக்குமே பஸ் வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஊரில் வந்து பஸ் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் பஸ் நிறுத்துவாங்க இல்லையா, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸ்டாப்பிங்கில் வந்து ஏறுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் பஸ் வந்து நிறுத்துவாங்க, ஆள் இல்லைன்னா நிறுத்த மாட்டாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்க இறங்கணுன்னா அவங்க வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். எல்லா சீட்லேயும் வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா டிரைவர் வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸை நிறுத்துவார். ஸோ எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் வந்து பஸ் நிற்கவே இல்லை. ஸோ பஸ் நிற்காமல் போயிட்டே இருக்குது. நான் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சரத்கிட்ட வந்து என்ன பஸ் நிற்கவே இல்லை, சொல்லுங்கள் ஏதாவது ஸ்டாப் த பஸ்ன்னு சொல்லுங்கள், டிரைவரை கூப்பிட்டு சொல்லுங்கள். இங்கே ஒரு பக்கம் வம்சி வந்து அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். நான் என்ன நினச்சேன்னா அது எமர்ஜென்சி பட்டனாக இருக்கும் அப்படின்னு அவனை ப்ரெஸ் பண்ண விடாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எப்படியும் அவன் ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ அவன் ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே லைட் எரிஞ்சது. அடுத்த ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், ஓகே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் போல், நம்ம இறங்கணும்னா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயினில், இந்த ட்ரெயின்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஏறி போயிட்டுருந்தோம். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து ஒரு பாயிண்டில் லைன் மாதிரி திருப்பி நாங்கள் எங்கே ஏறினோமோ அந்த இடத்துக்கே வந்து திருப்பி வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு வாட்டி ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது தான், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ஸே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில், நம்ம பில் பே பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸில் அந்த கவுண்டர்லேயே அவங்கக்கிட்ட நம்ம பே பண்ணலாம். ஒரு சில இடத்துல வந்து மிஷின் இருக்கும். அது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி சரத்தோட நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் நான் நோட் பண்ணதில்லை. வம்சியை பார்க்குறதுலையே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதுவும் வம்சியை வந்து வெளியே போனால் ரொம்ப ஹைப்பராக இருக்கான், அவனை பிடிக்கவே முடியாது. ஸோ நான் வந்து அவர் எப்படி பே பண்ணுறாரு அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு வாட்டி தனியாக போனேன். அப்போ வந்து அந்த மிஷினில் வந்து நிறைய ஸ்லாட்ஸ் இருந்தது. நம்ம நோட் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருந்தது, காயின்ஸ் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருந்தது, சேஞ்ச் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும், அண்ட் கார்டுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எந்த ஸ்லாட்டில், இங்கேயுமே வந்து எல்லா ஜாப்பனீஸில் தான் இருக்கும், எனக்கு எந்த இடத்துல நான் கேஷை செலக்ட் பண்ணிட்டேன், எந்த இடத்துல வந்து எனக்கு நோட்டை வந்து போடணும்னு எனக்கு தெரியல. சேஞ்ச் வரும் இல்லையா, அந்த இடத்துல மேலே வந்து நோட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் நோட் என்னமோ உள்ளே போவே இல்லை. அதுக்கப்புறம் நான் திணறதை பார்த்து அவங்க கவுண்டரில் இருந்த லேடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஷி வாஸ் ஸோ நைஸ். ஸோ அது ஒரு இன்சிடெண்ட். இல்லை, நெக்ஸ்ட் வந்து கவுண்டரில் பில் பே பண்ணுறப்போ, நம்ம ஊர்லலாம் நம்ம பே பண்ணோன்னா கையில் தானே கொடுப்போம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில் கொடுக்க ட்ரை பண்ணப்போ அவங்க வந்து அங்கே முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரே, குட்டி ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னாங்க அந்த ட்ரேயில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ட்ரேயில் மணி வச்சேன், அவங்க அதை எடுத்துட்டு அவங்க ரிமைனிங் சேஞ்ச் கூட அந்த ட்ரேயில் தான் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மிஸ்டேக் அது. இங்கே வந்து பவ் பண்ணி விஷ் பண்ணுறதுல க்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எதிரில் வந்தால் அவங்க வந்து ஹலோ சொல்லி க்ரீட் பண்ணுவாங்க. பட் அந்த பவ் பண்ணுறதுல வந்து ஃபுல் பவுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஹாஃப் பவுக்கு கரெக்டாக பண்ணணும், டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியாது. ஸோ நான் வந்து அது ஒரு கோனிச்சுவாவாக இருந்தாலும் சரி, ஒஹயோ கொசைமா, சரிகாதோ கொசைமாஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபுல் பவ் பண்ணி சொல்லுவேன். அது எனக்கு கரெக்டாக தப்பான்னு சரியாக தெரியாது, அது நான் மாற்றிக்கணும். நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிடுவேன்னா, அவங்க முன்னாடி எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்றத விட நான் இங்கே வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை வந்து அவங்க ஓகே ஹோல் இண்டியன்ஸே இப்படி தான் அப்படின்னு அவங்க வந்து எங்கே நினச்சிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பேனிக் ஆகிடுவேன். பட் ஆக்சுவலி தே ஆர் நாட் ஸோ ஜட்ஜ்மெண்டல். ஸோ இதெல்லாமே தான் வந்து நான் ஜப்பானுக்கு வந்த புதுசில் நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் அண்ட் என்னோடய எம்பாரசிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.